ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இது வந்து மினி டிராமா. மினி டிராமான்றதுனால நம்ம மூவியாவே பார்த்தலாம். சரி வாங்க இந்த டிராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இந்த பொண்ணு தான் அந்த டிராமாவோட ஹீரோயின். இவளோட பேர் வந்து ஜுவா. இவ வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போல இப்ப பன் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வரும்போது அப்போ ஒரு பையன் மேல மோதிட்டா. அந்த பன் வந்து கீழே விழுந்து போயிடுச்சு. அந்த பையனை போட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டா, பார்த்து வரமாட்டியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நிமிந்து அந்த பையனோட முகத்தை பாக்குறா. அந்த பையன் செம ஹேண்ட்ஸமா இருக்கும். இதை பார்த்து மனசுக்குள்ளேயே இருக்காங்க. அதை பத்தி தான் ரெண்டு பேரும் இந்த சேட் பண்ணிப்பாங்க. இப்ப கூட அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஐடல் குரூப்புக்கு வந்து இந்த கான்செர்ட் வந்து நடக்க போதான். அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த கான்செர்ட்டுக்கு டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, ஆனா ஹீரோயின் வந்து வாங்கல. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் அவகிட்ட இல்ல. இதை வந்து சொல்லிட்டு இருக்கா அந்த ஃப்ரெண்டு வந்து, நான் வாங்கிட்டேன், இருந்தாலும் என்னால அங்க வந்து போக முடியாது, ஏன்னா அந்த டைம்ல எனக்கு ஒர்க் இருக்கு ஸ்டோர்ல அப்படின்னு சொல்றா. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு பதிலா நான் வந்து அங்க ஒர்க் பண்றேன். நான் வந்து ஸ்டோர்ல ஒர்க் பண்ண 10 மாசம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால நான் வந்து உனக்காக அன்னைக்கு வந்து நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் சரி ஓகே அப்படின்ட்டு சொல்றா. அதனால ஹீரோயின் வந்து அடுத்த நாள் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்து கிளம்பி போகும்போது இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் முகத்தை கூட பாத்துருக்க மாட்டாங்க. ஃபேஸ் பார்க்காம தானே சாட் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்டோருக்கு போயிட்டு இவ வந்து வெளியே நின்றுட்டு இருக்கா. அப்ப உள்ள ஒரு பையனா இருக்கான். அந்த பையன் வந்து, நீங்க தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு ஹீரோயின் மே நீ தான் அந்த யுவனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அது நான் தான் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். யுவனி அப்படின்ற அந்த பேரை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து ஒரு பொண்ணுன்னு நினைச்சிருப்பா. ஆனா எப்படி அது வந்து ஒரு பொண்ணு நேம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, என்னோட பேர் வந்து டாங்கயோன், அதை வந்து சுருக்கி நான் வந்து அப்படி வச்சிருக்க அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மோதி இருப்பாங்கல்ல, அந்த கிட்டார் வச்ச பையன் தான் இந்த டாங்கயோன். நம்ம முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி கான்செர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்து போன்ல இந்த நம்பர் எல்லாம் டைப் பண்ணுவோம்ல, அதை வந்து ஹீரோயின் கிட்ட காட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து, இப்ப இந்த பையன் என்ன சொல்ல வரான், நம்மளோட நம்பரை வந்து இவன் கேட்கறானோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறா. இல்ல இல்ல, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி பல்ப் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறா. ஒரு டைம் இவன் வந்து வேற ஒரு ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு ஆள் வந்து இந்த ஒயர்லெஸ் ஹெட்போன் போட்டு யாருக்கிட்டே பேசிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து அது நம்ம கிட்ட தான் பேசுறான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, இவளோட ஃபிளேவர் வந்து ஒரு மில்க் இருக்கும், அது வந்து அந்த பையன் வாங்கியிருப்பான், இது அவளுக்காக தான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு அது வந்து எடுத்து அவ குடிச்சிடுவா. ஆனா அந்த பையன் வந்து, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுருப்பான். அது ஒரு எம்பாரசிங்கா ஹீரோயினுக்கு ஆகியிருக்கும். அப்ப அந்த மாதிரி இப்ப ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, நாங்க வந்து இங்க சார்ஜிங் சர்வீஸ் எல்லாம் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோடனே அந்த பையன் வந்து, நான் வந்து சார்ஜ் போடுறதுக்கு கேட்கல, உங்களோட நம்பர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேக்குறான். நீங்க வந்து டாங்கயோனுக்கு பதில் தானே நீ ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து இந்த சப்ளை ட்ரக் வந்து வரப்போகுது, நீ தனியா அதை சமாளிக்க முடியாது, அதனால தான் அவன் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப போனான்ல டாங்கயோன், அவன் வந்து சொல்லிட்டு போயிருப்பான் போல, அதனால தான் இந்த பையன் வந்து வந்திருக்கான். இந்த பையன் வந்து சரியான பிளே பாய். ஹீரோயின் வந்து, சரி அதுக்கும் என்னோட நம்பர் கேக்குறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்கும் போது, எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த பையன் சொல்லிட்டான். அப்படி அடுத்த சீன்ல டாங்கயோன் வந்து திரும்பி வந்துட்டான். அவன் வந்து ரொம்ப லேட்டா வந்திருப்பான் போல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறான். ஹீரோயின் வந்து, இல்ல பரவாயில்ல, கான்செர்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, செம்ம சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஹீரோயின் கிட்ட சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து, நானும் இன்னைக்குன்னா மணி சேர்த்து வச்சு கண்டிப்பா கான்செர்ட் வந்து அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்றா. அந்த பையன் வந்து, நீ ஏன் இந்த ஸ்டோர்லயே ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து, நான் எப்படி இங்க ஒர்க் பண்றது, உங்க பாஸ் வந்து அதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு அந்த பையன் வந்து, ஆல்ரெடி பாஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இவன் தான் இந்த ஸ்டோரோட மேனேஜராமா. இது சொல்லும் போதே ஹீரோயினுக்கு சந்தோஷமாகுது. சரி நான் அடுத்த நாளே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அடுத்த நாளும் வேலைக்கு வந்துட்டா. இவன் வேலைக்கு வரும்போது ஒரு பையனை காட்டுறாங்கல்ல, இந்த பையனோட பேர் வந்து சூபின். சூபின் வந்து இங்கதான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். செம அரகண்டான பையன். நீ எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்த, எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுறான் வந்த ஃபர்ஸ்ட் டேவே. அப்ப ஹீரோயின் வந்து, இல்ல இல்ல நான் சீக்கிரமா 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்றா. அதுக்கு அந்த பையன் வந்து, அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி மூஞ்ச மூஞ்ச காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு தான் கடுப்பா இருக்கு, இந்த மாதிரி ஒரு பையன் கூடயே நம்ம வேலை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி.
அவன் அங்கிருந்து போயிட்ட அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க அங்க வராங்க. அந்த பொண்ணுங்க வந்து எங்க அந்த பையனை காணும், அவன் இங்கிருந்து போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல, அதுக்கு இன்னொரு பொண்ணு வந்து அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம சீக்கிரமா வரலான்னு சொல்லிட்டு, பாத்தியா அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இதை பாத்துட்டு இருந்த ஹீரோயின் வந்து இவங்க ரெண்டு பேரும் யாரா இருக்கும், ஒருவேளை இப்ப கிளம்பி போனால அந்த பார்ட் டைம் பையன் அந்த பையனை பார்க்க வந்திருப்பாங்களோ, அந்த பையன் ஃபேமஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஆமா அவனோட கேரக்டரால தான் கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ மேல இருக்க கடுப்புல பேசிட்டு இருக்கா. அப்பங்க ஹீரோ வந்துட்டான், ஆமா ஆமா நான் வந்து என்னோட கேரக்டரால தான் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டா. அவன் வந்து போன் இங்கே வச்சுட்டு போயிருப்பான், அதை எடுத்துட்டு அவனும் கிளம்புறான். ஹீரோயின் வந்து சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சூபின் கிட்ட சாரி கேட்க, அவன் வந்து எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு பையனை காட்டுறாங்கல்ல, இந்த பையனோட பேர் வந்து ஊசியோ. இவன் வந்து ஃபேவரட் மில்க் வந்து இங்க இருக்கும், எப்பயுமே அவனோட ஃபேவரட் ஃபிளேவர், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். அது வந்து ஹீரோயின் பக்கம் இருக்கு, அதை பார்த்தோடனே இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து இது என்னோட, இது கேட்டோடனே அது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஹீரோயின் வந்து என்னோடதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க டாங்கையுன்னு வந்துட்டான், அவன் வந்து கையில ஒரு போஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்கான், அது அவங்க ஐடல் இருப்பாங்கல்ல அந்த குரூப்போட போஸ்டர், இங்க விட்டுட்டுமா அங்க விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஊசிக்கு வந்து அந்த கேப்ல அந்த மில்கை எடுத்து குடிச்சிட்டான். ஹீரோயினுக்கு தான் ஒரே வியர்டா இருக்கு, இங்க இருக்க ஒருத்தங்க கூட நார்மலா இருக்க மாதிரியே இல்லையே, கஸ்டமர்ல இருந்து இங்க ஒர்க் பண்ற அந்த ஸ்டாஃப்ல இருந்து மேனேஜர்ல இருந்து யாருமே ஸ்டெடியா இருக்க மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறா. அடுத்த சீன்ல டாங்கையனும் ஹீரோயினும் பேசிட்டு போறாங்க. அப்ப டாங்கையன் வந்து அந்த ஃபிளேவர் வந்து ஒரே ஒரு பாட்டில இருந்திருக்கும்ல, அது வந்து ஊசியோக்காக தான் அவன் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான், ஏன்னா அந்த மில்க் வந்து ஸ்டாக்கா நிறையவே இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி யாருமே அதை வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. அதனால டாங்கையன் வந்து ஊசியோக்கு மட்டும் வாங்குறதுனால அவனுக்கு மட்டுமே ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவான். இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்றான், உனக்கு வேணும்னா நீ வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயினும் சரின்னு சொல்றா. அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, எல்லா பொருளும் அடுக்கி வச்சிட்டு இருக்கா. அப்ப கால ஸ்லிப் ஆகி கீழே விழ போக அப்ப சூபின் வந்து கரெக்டா புடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து உன்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சுல்ல நீ இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு கேட்கும் போது, அதுக்கு சூபின் வந்து நான் வந்து பேலன்ஸ் செக் பண்ணாம போயிட்டேன், அதை செக் பண்றதுக்காக தான் வந்தேன், ஏன்னா எனக்குன்ட்டு சில பல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். இன்டெரக்டா ஹீரோயின் வந்து ஆட்டி போட்டுருவா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால ஹீரோயினுக்கு திரும்பவும் கடுப்பாகுது. அதனால ஹீரோவை மனசுக்குள்ளே திட்ட ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஊசியோக்கு வரான். ஊசிக்கு வந்து உள்ள வரும்போது அப்ப ஒரு குட்டி பொண்ணு வந்து ஜூஸ் வந்து எடுக்க முடியாம எட்டி எட்டி எடுத்துட்டு இருப்பா. அதை பார்த்த ஊசியோக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட குடுக்கறான். அவ வந்து ஊசியோக்கை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா, கடத்தல்காரன் போல தெரிஞ்சிருக்குமோ என்னவோ கதறி அழுக ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்தோன்னே ஊசியோக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த பக்கம் போய் நின்னுக்கிட்டான். அந்த பொண்ணோட அப்பா வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த குட்டி பொண்ணு வந்து இந்த பையன் இந்த ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணோட அப்பா வந்து ஊசியோ கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு, உன்னை பார்த்தா நார்மல் ஆள் மாதிரி தெரியல, நீ யாரு என் பொண்ணு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஊசிக்கு வந்து நான் ஒன்னும் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்துட்டா, என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த ஆள் வந்து என்னோட பொண்ணு என்னவோ பண்ணிட்டான், நான் போலீஸ் கூப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் வந்து இல்ல இல்ல இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், நம்ம வந்து கேமராவை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த குட்டி பொண்ணோட அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாரு. போயிட்டு கேமராவை செக் பண்ணும் போதுதான் தெரியுது இவன் வந்து எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால ஊசியோ கிட்ட அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பாவும் சாரி கேட்டுட்டாங்க இருந்து போயிடுறாங்க. ஊசிக்கு இந்த டைம்ல இருந்து ஹீரோயின பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரும்போது இவன் வந்து அந்த மில்க் ஃபிளேவர் இருக்கும்ல அதை வந்து ரெண்டு வாங்குறான், அது வந்து ஒன்னு ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஏன்னா ஹீரோயின் வந்து அன்னைக்கு இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அடமுடிச்சிருப்பாள், அதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு வந்து இது ஹீரோயினுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதனால அவளுக்கு ஒன்னு கொடுக்குறான். நேத்து நடந்த விஷயத்துக்காக தேங்க்யூ சொல்றான். ஹீரோயினும் சரின்னு சொல்ல அங்க அந்த பிளே பாய் வரான். உனக்கு இந்த வீக்கெண்ட் வந்து டைம் இருக்கா, நான் வந்து உன்கிட்ட டைம் வாங்க வந்திருக்கேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு வந்து ஒன்னும் புரியல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம மூவிக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட விருப்பத்தை கூட கேட்காம அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவன் அதை கூட காதுல வாங்கிக்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஊசிக்கு காட்டுறாங்க. ஊசிக்கு வந்து இந்த டைம்ல வரும்போது எப்பயுமே சிகரெட் வாங்குறதுக்காக தான் வருவான் போல. ஹீரோயின் வந்து அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து வைக்கிறா. ஆனா அவன் வந்து எனக்கு இது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டை வந்து நிறுத்துறதுக்காக நிறைய பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த பொருளை வந்து எடுக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து நீ ஏன் சிகரெட்டை நிறுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
இல்லை நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து அப்படின்னா குட் லக், நீ வந்து அதை சீக்கிரமாகவே நிறுத்திடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்துறா. அப்போ அங்கே ரெண்டு பசங்க வராங்க, அவங்க வந்து எங்களுக்கு சிகரெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஊரில் எப்படின்னா இந்த 18 வயசு ஆகிட்ட அப்புறம் தான் ட்ரிங்க் பண்ணணும், அதுக்கப்புறம் சிகரெட்டும் பிடிக்கணும். ஆனால் மைனர் பசங்க மாதிரி இவங்க தெரியறதுனால அவங்களோட ஐடியா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இதை கேட்டோன்னே இந்த பசங்க வந்து நாங்கள் அதை வந்து விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து உங்களை பார்த்தா மைனர்ஸ் மாதிரி தெரியுது. இந்த பசங்க வந்து நாங்கள் ஒன்றும் மைனர் கிடையாது, நாங்கள் வந்து இங்கே இருக்க காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இதை நம்பலை. அந்த பசங்க வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏன் ஒரு சவுண்டு கேட்குது, யாரான்னு திரும்பி பார்த்தா பிளே பாய் ஜெய் ஒன்றான். அவன் வந்து இவங்க கிட்ட வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பசங்களுக்கு வந்து கோவம் வருது. அந்த பசங்க வந்து ஜேவை வந்து மறைச்சு பார்க்குறாங்க. அதில் அவன் வந்து பயந்துட்டான், நம்ம பிளே பாய் வந்து கொஞ்சம் பயந்தாங்கோலி. பின்னாடியே நகர்ந்து போயிட்டு இருக்கும் போது அப்போ இந்த பசங்க இவனை வந்து அடிக்க வந்துட்டாங்க. அப்போ கரெக்டாக சூபின் வந்துட்டான். சூபின் வந்து அவங்க கையை பிடிச்சி முறுக்கிடுறான். அந்த பையனோட கையை பிடிச்சி முறுக்குன உடனே அந்த பசங்க வந்து பயந்து அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்கிறா ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஆமாம் உன்னோட ஷிஃப்ட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும் போது நான் வந்து இங்கே வந்திருக்கிறது இப்போ கஸ்டமராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் படுக்க ஸ்டோருக்குள்ளே போயிட்டான். இந்த பக்கம் பிளே பாயும் ஹீரோயினும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம பிளே பாய் ஜே வந்து நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன், அதுக்குள்ளே சூபின் வந்துட்டான், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னைக்கு இருந்து நான் வந்து இனிமேல் எப்பயுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஓகே ஓகே நீ ரொம்ப குடிச்சிட்ட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் வந்து லொட்லன்னு பேசிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். அடுத்த சீனில் நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் டாங்கோ யூனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயாக இருக்கியா, நாம் வந்து மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அப்போ கரெக்டாக ஜே வந்துட்டான். இல்லை அவள் வந்து வீக்கெண்ட் ஃப்ரீயாக இல்லை, ஏன்னா அவள் வந்து என் கூட மூவிக்கு வர போகிறான்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே டாங்கோ யூன் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் வந்து ஆமாம் அவங்க கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே டாங்கோ யூன் வந்து நம்ம ஒன்று பண்ணலாமா, எனக்கு அந்த மூவி பார்க்கணும் போல தோணுது, அதனால நம்ம எல்லாருமே ஒன்னா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடாதுன்றதுக்காக இவன் அந்த முடிவை எடுத்திருப்பான் போல. ஆனால் ஹீரோயின் வந்து ஓகே ஓகே நம்ம எல்லாருமே ஒன்னா போகலாம், ஆனால் எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, எனக்கு வந்து அசைன்மெண்ட் இருக்கு, நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் இந்த வீக்கெண்ட், அதனால நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேவியும் டாங்கையோனையும் கோத்து விட்டுட்டா. இது அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட் இவங்க ரெண்டு பேருமே தியேட்டருக்கெல்லாம் ரெண்டு பேரும் போயிட்டு மூவி பார்க்கல, ரெண்டு பேரும் ஃபோன்லேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி வெறுப்பாகவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் வந்து வெடிய வெடிய அந்த அசைன்மெண்ட்டை வந்து ரெடி பண்ணி முடிக்கிறா. இவ வெடிய வெடிய அந்த அசைன்மெண்ட் ரெடி பண்ணதுனால இவ நைட் ஃபுல்லாக தூங்காமே இருந்திருப்பா, அதனால ஸ்டோர்ல வந்து தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கா. அந்த ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணும் போது ஒரு மாதிரி சலங்க சத்த மாதிரி ஒன்று கேட்கும்ல, அதை வச்சுட்டு அவளுக்கு உள்ள கஸ்டமர் வராங்கன்றதே தெரியுது. அவ வந்து பாதி தூக்கத்திலேயே வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. இவ வந்து முழுசா தூங்கிட்டா. அப்ப ஒரு கஸ்டமர் வந்து கிட்ட நிக்கவும் இவளுக்கு அடிக்கடி அந்த மணி சத்தம் கேட்டுட்டே இருக்கு, அதை வச்சு இவ எழுந்து கத்திடுறா வேணான்ற மாதிரி அந்த கஸ்டமர் வந்து பயந்துடுறாங்க. பக்கம் திரும்பி பார்த்தா டாங்கையும் நிக்கிறான். இவ தூங்கிட்டு இருக்கும் போது இவளை வந்து எழுப்பாமிய இவனே வந்து அந்த பில்ல எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருப்பான். நீ ஏன் என்ன எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு டாங்கையும் கிட்ட கேட்கும் போது நீ குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருந்த, உன்னை எழுப்புறதுக்கு மனசு வரல, அதனால தான் நான் வந்து பில் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் சரி நீ ரெஸ்ட் எடு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் இப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லி டாங்கையும் அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவன் எல்லா பொருளும் அடுக்கி வச்சுட்டு இருக்கும் போது அங்கே சூபின் இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவன் என்ன இங்கே பண்ணுறான், அவனோட சீட்டு வந்து முடிஞ்சு போயிடுச்சு இல்லை, நீ இன்னும் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் கேட்கும் போது சூபின் வந்து நான் இன்னைக்கு இருந்து இந்த டைமிங்கில் தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து அப்பா நல்ல வேலை, ஏன்னா எனக்கு நான் ஒருத்தி ஒர்க் பண்ணுறதுனால பாத்ரூம் போகிறதுக்கு கூட டைமே இல்லை, இப்போ எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு சூபின் வந்து இது எனக்காக தான் உனக்காக ஒன்றும் கிடையாதுன்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு திரும்பவும் கடுப்பாகுது. அப்போ இவளுக்கு திடீர்னு வயிற்று வலி எடுக்க ஸ்டார்ட் ஆகுது. இவ வந்து நான் பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பாத்ரூமுக்கு போறா. போயிட்டு பார்த்தா அவ வந்து பீரியட் ஆகியிருப்பா போல, இவகிட்ட வேற துணியும் இல்லை, அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஆகியிருக்கும் போல, இவகிட்ட பேட்ஸ் கூட இல்லை, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அதை பத்தி யோசிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு வந்து கதவு தட்டுற சத்தம் கேக்குது, யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது சூபின் தான். வெளியே வந்து இந்த 3 செகண்ட் கழிச்சு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து வச்சுட்டு போயிருப்பான் போல. ஹீரோயினும் 3 செகண்ட் கழிச்சு போயிட்டு வெளியே பார்த்தா இவளுக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சிருக்கான். ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு போயிட்டு சூபின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா. அதுக்கு சூபின் வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து
வந்து பசிக்குதுன்னு சொல்றா. அதுக்கு அவன் வந்து அங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ இருக்கும், அது ஹீரோனுக்காக தான் எடுத்து வச்சானோ என்னவோன்னு தெரியல. ஆனா ஹீரோன் கிட்ட இது வந்து இப்பதான் எக்ஸ்பயர் ஆச்சு, அதனால நீ இதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட குடுக்கறான். அவங்க வந்து அதையே சிரிச்சுட்டு பாத்துட்டு இருக்கும் போது அப்ப சூபின் வந்து உனக்கு வேணாம் சரி கூடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கையில இருந்து பிடிங்கிறான். ஆனா ஹீரோன் வந்து எனக்கு வேணும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா டாங் ஐயன் வந்துட்டான். ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி விலகி நின்னுக்கிறாங்க. அப்ப டாங்கையன் வந்து இவளுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான், சாண்ட்விச் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். நான் வந்து உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும் போது அப்ப ஹீரோன் வந்து சூபின் கொடுத்ததையும் அவன் கொடுத்ததையும் ரெண்டுத்தையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்கான். அப்ப சூபின் வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல நீ அதையும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, ஆனா ஹீரோன் வந்து இல்ல இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூபின் கையில இருக்கிறத வாங்கிக்கிட்டா. இதை பார்க்கும் போது சூபின்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி அங்க சீன் கட் ஆக அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஆகி போயிடுது. ஏன்னா ஹீரோயின் மேல யாரோ கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க போல கார்பரேட்ல. அதனால அவங்க போன் பண்ணி டாங்கையனுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீங்க வந்து அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்ன்ற மாதிரி. அதனால அவனுக்கு வேற வழி இல்ல, அதனால ஹீரோயினை வேலையை விட்டு தூக்குறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்க ஒரு ரெண்டு ஸ்கூல் பொண்ணுங்க வருவாங்கல்ல, ஹீரோயினும் ஹீரோவும் க்ளோஸா இருக்க மாதிரி பாத்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கடுப்பாகி அவங்க தான் ஹீரோயின் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தூக்கி அந்த கார்பரேட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம பிளே பாய் ஜேவும் அதுக்கப்புறம் டாங் ஐயனும் ஹீரோயினை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி சும்மா அரேஞ்ச் பண்றாங்க. இவங்க எல்லாருமே அங்க போயிருக்காங்க, நம்ம நாலு பசங்களும் கூட ஹீரோயினுமே. இவங்க ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அஞ்சு பேருமே கேம் விளையாடுறாங்க. இந்த கேம் எப்படின்னா, நம்ம கையை வந்து நீட்டிக்கணும், அதுல அஞ்சு பேர்ல இருக்குல்ல. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதாவது உங்ககிட்ட இந்த வாட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க கிட்ட அந்த வாட்ச் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு விரல வந்து மடக்கிக்கணும். அப்ப எல்லாருமே ஒவ்வொரு க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஒவ்வொரு விரல மடக்கிட்டு இருக்காங்க. அப்ப லாஸ்டா டாங் ஐயன் வந்து ஒரு க்வெஸ்சன் கேக்குறான், இங்க நீங்க லவ் பண்ற அந்த பர்சன் இருந்தாங்கன்னா நீங்க வந்து அந்த விரல வந்து மடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்ப நம்ம நாலு பசங்களுமே மடக்கிட்டாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன? இவங்க நாலு பேருமே ஹீரோயின லவ் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். ஆனா ஹீரோயினுமே அந்த விரல மடக்குறா அப்படின்னா அவளுமே இங்க நாலு பேர்ல யாரோ ஒருத்தரை வந்து லவ் பண்றான்னு தானே அர்த்தம். இப்ப அங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து மேக்கப் போட்டு டேட்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப அவங்க அக்கா வந்து காலங்காத்திலே எங்கடி ரெடி ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் வந்து டேட்டுக்கு போறேன்னு சொல்றா ஹீரோயின். இதை கேட்டோன்னே அவங்க அக்கா வந்து டேட்டுக்கு போறியா, பையன் அழகா இருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அதுக்கு ஹீரோயின் வந்து ரொம்ப அழகா இருப்பான், ரொம்ப கியூட்டா இருப்பான்னு சொல்றா. அவங்க அக்கா வந்து ஏதாச்சும் அவனுக்கு அண்ணன் இருக்கானா, எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, அதனால அவனுக்கு ஏதாச்சும் அண்ணன் இருந்தா சொல்லு, இல்லைன்னு நான் வந்து இப்பயே உங்க கூட வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்கும் போது, நீ இன்னும் ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிவா அப்ப நான் கூட்டிட்டு போறேன்ட்டு ஹீரோயின் சொல்றா. இதை கேட்ட அவங்க அக்காவும் உண்மையதான் சொல்றா போல அப்படின்ற மாதிரி போயிட்டு பாத்ரூம்குள்ள நுழைய அந்த கேப்ல ஹீரோயின் வந்து அங்கிருந்து ஓடி வந்துட்டா. இப்ப அடுத்த சீன்ல இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஓகே பண்ணது சூபின்னு தான். சூபின் வந்து அந்த ஸ்டோர்லயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அங்க அந்த ரெண்டு ஸ்கூல் பொண்ணுங்களுமே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கும் போது பயங்கரமா கடுப்பாகுறாங்க. இதுல ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வேற பேசிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஈர அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போறான். அந்த கேப்ல அந்த ரெண்டு ஸ்கூல் பொண்ணுங்களும் போயிட்டு ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ற, போதும் நீ வந்து ஃபிளர்ட் பண்றதெல்லாம் நிறுத்த அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சூபினும் வந்துட்டான். அவன் வந்து இவங்க ரெண்டு பேரும் மெட்டின உடனே அந்த பொண்ணுங்க கொஞ்சம் தள்ளி நின்றுட்டாங்க. ஹீரோயின் வந்து அந்த நேரம் ஒரு பண்ணு மாதிரி சாப்பிட்டு இருப்பா, அதுல இருந்த கிரீம் வந்து அவ கணத்துல ஒட்டி இருக்கும். அப்ப போயிட்டு சூபின் வந்து அவ கணத்துல கிஸ் பண்றான். இதை பார்த்த அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஆட் அட்டாக் வந்துருச்சு, அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினையும் டாங்கையனையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பழையபடி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து வேற ஒரு ஸ்டோர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா போல. அப்ப ரெண்டு சின்ன பசங்க வந்து ஹீரோயின் ஒர்க் பண்றதை பார்த்துட்டு, நம்ம போயிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாம போயிட்டு சிகரெட் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிளே பாய் வந்து ஜெய் அங்க வரான். நான் சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிகரெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னு இந்த பசங்க வந்து உண்மையதான் சொல்றான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்தோட பேர் என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த இடத்தோட பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொல்றான். இது கேட்டோன்னு இந்த பசங்களுக்கு கடுப்பாகி நம்ம ஜேவை வந்து துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இந்த பக்கம் ஊசிக்கு காட்டினா, ஊசிக்கு வந்து ஒரு ஃபேவரட் அந்த மில்க் இருக்கும்ல, அதை வந்து போய் எடுக்கும் போது அதே டைமிங்ல இன்னொரு பொண்ணு வந்து எடுக்கிறா. ரெண்டு பேரும் நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஊசிக்கு வந்து, நம்ம போயிட்டு யார் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்றத நம்ம கேமராவில் பார்த்துடலாம், அந்த ஃபுட்டேஜில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த பொண்ணு வந்து, சரி சரி நான் வந்து பெரிய மனசு பண்ணி உனக்கே விட்டு கொடுத்துட்றேன், ஆனால் நீ அதுக்கு பதிலாக எனக்கு ஒன்று பண்ணும் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது, எனக்கு உன்னோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அந்த பொண்ணு. இதை கேட்டோடனே ஊசிக்கு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் மேக்கப்
கஷ்டப்பட்டு இதோடய இந்த ட்ராமா வந்து கியூட் எண்டிங்காக முடியுது. உங்களுக்கு இந்த ட்ராமாவில் வர நாலு ஹீரோஸில் யாரை பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பை பாய்.